சாந்தி. 21/1/1969 அமிர்த வேளையில் பிராப்தமான தெய்வீக செய்தி. நிலையான மற்றும் துண்டிக்கப்படாத நிலை. இந்த பரிசை புத்தி என்ற பெட்டியில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். இன்று வதனம் செஞ்சதும் அனைத்து குழந்தைகள் தரப்பிலிருந்தும் பாபாவிற்கு அன்பு நினைவுகளை வழங்கினேன். மேலும் கோரிக்கை வைத்தேன். பிரம்மா பாபாவிடமும் கோரிக்கை வைத்தேன். எனது கரம் ஷிவ் பாபாவிடத்தில் உள்ளது. அவர் என்ன செய்விப்பாரோ அதை நான் செய்வேன் என்றார் பிரம்மா பாபா. நான் ஷிவ் பாபாவிடம், பாபா, தங்களது குழந்தைகள் அனைவரும் வந்துள்ளனர். தாங்கள் அனைவரின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர். பாபா, எங்களது ஒரு ஆசையை பூர்த்தி செய்து விடுங்கள் என்றுரைத்தேன். பாபா உடனே ஒரு கிளையை காண்பித்தார். அதன் நடுவில் விதியை விளக்கினாலும் விலகாது என எழுதப்பட்டிருந்தது. நான் பாபாவிடம், ஒருவேளை இதுவே விதி என்றால் ஒன்று கூடியிருக்கும் அனைத்து குழந்தைகளும் ஷிவ் பாபா மற்றும் பிரம்மா பாபா இருவரையும் சந்திக்க விரும்புகின்றனர் என்றேன். எவ்வாறு எப்பொழுதும் பாப்ததா குழந்தைகளுடன் சந்திப்பார்களோ அவ்வாறு இன்றும் குழந்தைகளை சந்திப்பார்கள் என்று பாப்ததா கூறினார்கள். பிறகு ஷிவ் பாபா பிரம்மா பாபாவிடம் தங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார். எப்பொழுது குழந்தை பெரியவர் ஆகிவிடுகிறதோ அப்பொழுது தந்தையும் குழந்தையும் சமமாகி விடுகின்றனர். நானும் கூட அன்பிலும் அன்பான குழந்தையின் கருத்தில்லாமல் எதுவும் செய்ய இயலாது. முதலில் தந்தை, பிறகே குழந்தை. இப்பொழுதோ முதலில் குழந்தை, பிறகே தந்தை. இருவருமே சமமாக, மேலும் ஒருவருக்கொருவர் மிகுந்த சிநேகம் மற்றும் அன்பில் மூழ்கியிருந்ததை நான் வதனத்தில் கண்டேன். எவ்வாறு இரு நண்பர்கள் சந்திக்கின்றனர் அவ்வாறே பாப்ததா இருவரும் தங்களுக்குள் உரையாடல் செய்யும் காட்சி தென்பட்டு கொண்டிருந்தது. பிரம்மா பாபா தங்கள் உத்தரவு என்றார். மேலும் ஷிவ் பாபா குழந்தையின் விருப்பம் என்றார். இருவருமே புன்னகைத்து கொண்டிருந்தனர். ஒரு வினாடிக்காக குழந்தைகளுடன் சந்தித்துவிட்டு வாருங்கள் என்று நான் கூறினேன். அச்சமயம் இருவர் பக்கமும் பார்த்தேன். ஷிவ் பாபா என்ன உரைத்தார் அது பிரம்மா பாபாவிற்கு சம்மதமாக இருந்தது என்பது கண்களுக்கு புலப்பட்டது. உடனே பாப்ததா செய்தியை பெற்று வருபவர் உடலில் எழுந்தருளினார். மேலும் கூறினார், உங்களை ஆக்காரி ஆக்குவதற்காக பாப்ததா இப்பொழுதும் நிலையாக உள்ளனர். மேலும் நிலையாக இருப்பார்கள். இப்பொழுது பாப்ததா ஆன்மீக ரத்தினங்களாகிய உங்களை சந்தித்த பிறகு விடை பெறுகிறார். பின்னரும் சந்திப்பார். எது நடைபெறுகிறதோ அதில் நன்மை உள்ளது. பாப்ததா மற்றும் நன்மை, வேறு வார்த்தை இல்லை, அவ்வளவுதான். பாப்ததா இந்த இரு இனிய வார்த்தைகளை கூறினார். மேலும் அவ்யக்த வதனம் சென்று செய்தியை பெற்று வருபவரிடம் எவ்வாறு இவ்வேளை பாபா ஒவ்வொருவருக்குள்ளேயும் உள்ள அன்பு மற்றும் நினைவை பார்த்து விட்டு வந்திருக்கிறார்களோ அவ்வாறு நினைவு மற்றும் அன்பை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்க வேண்டும்.
இந்த நினைவு மற்றும் அன்பு ஒரு கயிறாகும். அக்கயிறை நிலையானதாக வைத்து கொள்ள வேண்டும். இக்கயிற்றின் காரணமாக இடையில் சந்தித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னார்கள். பாபா கூறினார், படைத்தல் காரியம் எவ்வாறு ஆதியிலிருந்து நடைபெற்றதோ இறுதி வரை அவ்வாறே நடைபெறும், வித்தியாசம் இருக்காது. எக்குழந்தைகளை பாபா நிமித்தமாக வைத்துள்ளாரோ அவர்கள் வாயிலாக பாப்தாத அனைத்து குழந்தைகளுக்கும் வழிகாட்டி கொண்டே இருப்பார்கள். மேலும் எவ்வாறு பாப்தாதாவின் ஒன்றிணைந்த வழிகாட்டுதல் கிடைக்கும் என்பதை குழந்தைகள் அனுபவம் செய்து கொண்டே இருப்பார்கள். சங்கம யுகத்தில் பாபா தாதா இருவரும் தனியாக ஆக இயலாது. அனைவருக்கும் இரண்டு வார்த்தைகளை சொல்ல வேண்டும், நிலையான மற்றும் துண்டிக்கப்படாத நிலை. இவை பாப்தாதா இருவரின் பரிசாகும். எவ்வாறு உயர்ந்த மனிதர்கள் எங்காவது சென்றார்கள் என்றால் பரிசு கொடுப்பார்கள், அவ்வாறு பாப்தாதா இருவரும் நிலையான மற்றும் துண்டிக்கப்படாத நிலை ஆகிய இரு பரிசுகளை வழங்குகிறார்கள். இவற்றை புத்தி என்ற பெட்டியில் அவ்வாறு வைக்க வேண்டும். எவ்வாறெனில் எவரேனும் அவற்றை திருட எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கூட பரிசு உங்களிடமே இருக்க வேண்டும் என்று பாபா உரைத்தார். பின்னர் பாபா, இப்பொழுது சிறிது நேரத்திற்காக விடைபெறுகிறேன், பின் எப்படி காரியம் இருக்குமோ அதற்கான வழிகாட்டுதலை வழங்கி கொண்டே இருப்பேன் என்று கூறினார். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सब ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे है। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद दो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।